I now request Kamalji to speak. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதுல எனக்கு குழப்பமே இல்லை. பாரசாரதியிலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதாவது இந்த இந்த பாரசாரதி ரூமர் வந்து வெளியில் பரவினது எனக்கு தெரியாது. நான் அதை மறுக்கவும் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு பாரசாரதி நானும் பாரசாரதி தான் சொல்கிறது எனக்கு பெருமை. ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, முதல் பையனுக்கு சாருஹாசன், ரெண்டாவது பையனுக்கு சந்திரஹாசன், மூணாவது பையனுக்கு விமல்ஹாசன், அதுக்கப்புறம் பாரசாரதின்னு வைப்பாங்களான்னு யோசிக்கணும். அவ்வளோதான் என்னுடைய லாஜிக். பட் இதை இந்த தேதியில் நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா இவர் வேறு நானும் பாரசாரதின்னு சொல்லிட்டாரு, நவம்பர் 7th வேறு சொல்லிட்டாரு. அதனால் பாரசாரதியாகவே இருந்துட்டு போகிறேன். பிடிச்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு இது வந்து சினிமாவுக்காக நான் மாற்றின பேர் இல்லை. என்னை மாற்றினது எங்கள் அப்பா. இன்றைக்கி நான் பேசுகிற அரசியல் கூட அவர் செய்து விட்ட மாற்றம் தான். அதாவது பிகம் த சேஞ்ச் யூ வாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவாக மாறி காட்டணும். அது எந்தெந்த விஷயத்தில் பண்ணலாம். எல்லோரும் காந்தி மாதிரி சட்டையை போட்டு சாப்பாடு சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவரால் அது முடியும். இன் சர்டன் கேசஸ் இஸ் நாட் இமிட்டபிள், பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வீ கேன் டூ இன் அவர் எவ்ரிடே லைஃப் அண்ட் பிகம் ஆஸ் இம்பார்ட்டன்ட் டு த நேஷன் ஆஸ் ஹிம். எங்கள் ஊரில் பரமக்குடியில் என்ன பண்ணலாம் ஃபார் த லீஸ்ட் காமன் டினாமினேட்டர் என்ன அப்படிங்கும்போது, எங்கள் ஊரில் அப்போல்லாம் வந்து இந்த ஓல்டு ஸ்டைல் இந்தியன் லேபரட்டரி தான். அதை மாற்றினாலே அது தேச சேவைன்னு நினச்சார். ஸோ பரமக்குடியில் முதல் ஃப்ளஷ் அவுட் வந்தது எங்கள் வீட்டில் தான். அதில் என்ன இருக்குது, ஒருத்தனுக்கு வேலை போயிருக்கோம்னா, ஆனால் அவன் புள்ள படிக்க போயிருக்கு. அந்த அளவுக்கு திங்க் பண்ணக்கூடியவர் திரு சீனிவாசன் அவர்கள். அங்கேருந்து வந்தது தான் நான் எல்லாமே அப்படித்தான் பெற்றேன். இப்போ இவர் கூட நான் மரத்தட்டில் பாடினது தான் படிக்கலை அப்படின்னாரு ரவணன் பேசும்போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்ல நண்பர்களும் வாத்தியார்களும் கிடச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் வந்து சேரும். கல்வியில் கிடைக்கிறத விட கூட அதிகமாக வந்து கிடைக்க பெரும் வாய்ப்பு உண்டு. மோகன் அப்படித்தான் எனக்கு. அவர் சில பேர் வந்து இப்போ நான் உங்களை பற்றி பேசும்போது எனக்கு ஞாபகம் வர்றது இது எப்படின்னா, நாங்கள்லாம் வந்து குரோம்பேட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன புன்னகை இருக்கும் எங்கள் முகத்தில். ஏன்னா பான்ஸ் பவுடர் வாசனை வரும் அந்த பக்கம் போகும்போது. அப்போ மௌலி ஞாபகம் வரும். மௌலி சார் ஞாபகம் வந்ததும் அவர் சொன்ன ஜோக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி வி ஆர் ஆல் கனெக்டட் வித் அவர் மெமரிஸ். ரமணன் சார் அவர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு அவர் பாலச்சந்திர சார் ஞாபகம் வரும். உங்களை பார்க்கும்போதெல்லாம் மௌலி சாரை பார்க்கும்போது ஏன் ஞாபகமே வரும் எனக்கு. ஏன்னா இது வந்து ஒரு வி ஹாவ் த சேம் பிளட் அப்படிங்கிற மாதிரி ஒரே இங்கு நாங்கள்லாம். அது பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவளி பார்த்தீங்கன்னா தொடர்பே கூட இருக்குது பல நேரங்களில். பட்டுண்ணா, ஜோ, மௌலி, கிரேசி மோகன், கமல்ஹாசன். என்ன இங்கே போனால் இங்கே சேர்ந்துக்கிறாரு, ரமணன் வந்தால் கவிதை கவிஞருக்கிறாரு, நான் என்ன பண்ணுவேன் என்ன சூழல்? அப்படி என்னை சுற்றி இருந்தவங்களாம் அவ்வளோ கெட்டிக்காரங்க, தொத்திக்கும். அது கோவிடை விட மோசமாக தொத்திக்கும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு மௌலி சாரை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயமே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் மௌலி சாரை பார்க்கும்போது எனக்கு அவங்க அப்பா ஞாபகம் வரும். நான் ஃபஸ்ட்டு அவரோட ஃபேன் தான். அப்புறம் தான் நான் மௌலி சாருக்கு ஃபேனு. நான் தேடி தேடி போய், அதுவும் சின்ன பையன் எனக்கு, இது என்ன இவனுக்கு பைத்தியமா என்ன அங்கேயே போய் உட்காந்துருக்கான், சினிமாவில் நடிச்சுட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு பல பாடங்கள் அதிலிருந்து கிடைத்தன. எக்ஸ்ப்ரெஷன், அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குங்கிறத சொல்கிறேன். அதாவது உள்ளே இருக்கும், வெளியே தெரியாது உங்களுக்கு. மௌலி சாருடைய சிரிப்பு உள்ளே இருக்குது, வெளியே கலகலன்னு சிரிக்க மாட்டார். அவர் ரொம்ப பெருசாக சிரிச்சிட்டான்னா ஒரு சின்ன பொண்ணை உடனே பாக்க எடுத்து போட்டுருவார். அந்த மாதிரி அவர். நான் சொல்கிறது இப்போ நீங்கள் அன்பேசிவன் பார்த்தீங்க, இன்றைக்கும் அந்த படத்தை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க, எனக்கு பெருமையாக இருக்குது. அதில் வர்ற ஒரு பாட்டில் இவங்க அப்பாவுடைய தாக்கம் இருக்குது. ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டையும் அவர் கச்சேரி ஆரம்பிக்கும் போது பலபீமா பாடி ஆரம்பிப்பார்.
அது அன்பே சிவத்தில் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கு ஒரு செய்தி சொல்ல நாகரிக கோமாளி வந்தேனுங்க. அது வந்து அவர் கச்சேரி ஆரம்பிக்கும் போது பாடுற அந்த பாட்டு, அப்படியே பதிஞ்சு போன பாட்டு அது. அதை பாப்புலர் சாங் மாதிரி பண்ணிட்டார். அது அவர் பாடுவார், பேசுவார், சிரிப்பார், திடீர்னு ராட்சசனாக மாறுவார், அப்படியே நெகிழ்ந்து குழந்தையாக அழுவார். இதெல்லாம் வியப்பாக இருக்கும் எனக்கு. ஏன்னா அதெல்லாம் நிஜமாக அன்றைக்கி சினிமாவில் பார்க்க முடியாது. ட்ராமாவில் டேலண்ட் இருந்தது, பட் அங்கே தான் உட்கார முடியும், தெரியாது எனக்கு. ஸோ இது வந்து அந்த தொடர்பெல்லாம் நான் எப்படின்னு விளக்கிறதுன்னு தெரியல. இவங்களை வந்து கௌரவிக்கும் நிலையில் நான் இருப்பதாக நினைக்கவில்லை. என்னை கௌரவப்படுத்திக் கொள்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இது சும்மா அவையடக்கத்துக்காக சொல்ல, இவங்க ட்ராமாலாம் பார்க்குறதுக்கு நான் இங்கே இருந்திருக்கேன். அப்போல்லாம் இங்கே பெரம்பு நாற்காலி போட்டிருப்பாங்க. அந்த காலத்திலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன், பல நாடகங்கள் பார்த்துருக்கேன், பல அறிஞர்கள் இதே மேடையில் அண்ணாச்சி சம்மு அண்ணாச்சி சொல்லி கொடுத்து நடிப்பு சொல்லி கொடுத்து அங்கேயும் நான் நடித்திருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான அரங்கம். இதில் வெவ்வேறு விதமான டேலண்ட்ஸு வந்திருக்காங்க. அதில் மௌலி போன்றவர்கள் வந்து பன்முகத்தமை கொண்டவர்கள். இங்கே எப்படி கொஞ்சமாக பேசினாரோ, ஆக்சுவலி எங்களை விட நிறையா பேசுவதற்கான விஷயங்கள் உள்ளது வந்து எனக்கும் அவருக்கும், நான் அவருக்கும் சேர்த்து பேசிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் வந்து, அதாவது மௌலி காமெடி ரைட்டர் அப்படிங்கிறது வந்து நான் ஒத்துக்க முடியாது. காரணம், நான் எப்படி காமெடி ரைட்டர்னா ஒத்துக்க மாட்டாங்களோ மற்றவங்க, அதே மாதிரி மௌலி வந்து இன்னொரு பாலச்சந்தர் அவர்களாக ஆகக்கூடியவர் என்று நாங்கள் தான் நம்பினோம். ஏன் திரு பாலச்சந்தர் அவர்களே நம்பினார்கள் என்பது தான் உண்மை. தன் படத்தில் ஒரு பகுதியை நீ எழுதிருங்க அப்படின்னு நம்பி கொடுக்கறது வந்து இவர்கிட்ட தான் கொடுப்பார். அதற்கு பிறகு அவர் இந்த சீனை நீ எடுத்துருன்னு சொல்லி எங் கொடுத்துட்டு போனது எங்கிட்ட தான். ஸோ எங்கள் நாங்கள்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு புத்தி வரணும்னு திட்டும்போது, என்னை திட்டும் பொழுது நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது, கன்றாவிடா என்னடா கெடுத்துட்டியடா, மறுபடி பண்ணு, பாதியில் என்னத்துக்கு அப்படி பாஸ் பண்ணுறேன், நாகேஷை நினச்சின்னு எழுதிட்டேன். அது என்கிட்ட சொல்வார், நான் வந்து அதெல்லாம் தாங்கிக்கணும், ஏன்னா அவர் வந்து தோளில் தூக்கி வச்சு என்ன கொண்டு போயிட்டுருக்காரு, அங்கே அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நான் அப்புறம் நாகேஷ் கேட்பார், என்ன சொல்கிறான் பாலு அப்படின்பாரு. அவங்க ரெண்டு பேரும் வாடா வாடா ஃப்ரெண்ட்ஸு. என்ன சார் உங்களையே பற்றி பொல்லமேன்னு இருக்கார், இது எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கணும், பேசாமல் வந்து சேதம் நடத்திருக்கலேன் அப்படின்னு சொன்னபோது, என்ன 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 சொல்கிறேன் அப்படின்னாரு. நாகேஷன் நினச்சின்னு எழுதிட்டேன், ஒன்றை ஒன்றை வச்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறார் சார். நீ என்ன பண்ண, என்ன அப்போ ஒன்றும் பண்ண முடியல, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, தலகாணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மூஞ்சியில் வச்சு அழுத்தி கொண்டுடலாமான்னு தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இந்த வன்முறையெல்லாம் எதுக்கு, நான் உங்கள் ரசிகனாகிட்டேன் நான், இன்னும் ஜாஸ்தியான்ட்டு. இப்படி ஒரு உறவு இருக்குது. என்னை ஒரு நாடகத்தில், அவன் ஒரு தனி மரம்னு ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தார். வந்த பசங்களில் இந்த பையன் ஓகே அப்படின்னு நினச்சாரு நினைக்கிறேன் மௌலி சார். நான் அப்போ மலையாள படம் அது இதுன்னு தூங்க வீட்டுக்கு கூட வர்றதில்லை, ஸ்டூடியோலே தூங்குற லெவலில் இருந்தேன். அதனால் நான் பண்ண முடியலன்னு சொன்னதும், எனக்கு பெரிய பெருமை என்னன்னா, அந்த வேஷம் நாகேஷ் அவர்களுக்கு போச்சு. நான் பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பழிக்கு பழி பழிக்கு பழின்னு கற்றுனேன். ஏன்னா நான், எனக்கு வந்த ரோல் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு, இப்போ பாட்டு வேணும் கட்டைக்கு வேணும்னு. நான் எங்களுடைய ஹியூமர், அதுவும் நானும் மோகன் அவர்கள் நாகேஷ் அவர்கள்லாம் உட்கார்ந்துருந்தோன்னா, நாங்கள் மட்டும் சிரிச்சு நிற்போம். ஏன்னா பாதி ஜோக்கு வெளியே சொல்ல முடியாது, ரொம்ப சங்கோஜமான ஜோக்கெல்லாம் அடிச்சுடுவார். ஒரு ஜோக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எது யார் என்னன்னு சொல்லாதவர்களும், ஒரு ரொம்ப மோசமான ட்ராமாவுக்கு நாங்கள் மூணு பேர், அவரும் மோகனும் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுச்சு போல் இருக்கு. பட் மோகன் எப்படியா தப்பிச்சிடலான்னு இந்த வெட்டலை துப்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு ஜாட காட்டிட்டு புறப்பட்டுருக்காரு அப்படின்னாரா. நாடகம் அவ்வளோ மோசமாக இருக்கு, வெளியில் எதுக்கு போய் துப்புறேன், இங்கேயே தப்பிடுங்கிறது தான் அதோட சைகை. அப்படிலாம் இருக்கா, அந்த ட்ரெடிஷன் விட்டு போகாமல் காப்பாற்றுறதுல நான் வந்து ஒரு கடைக்குட்டியாக இருக்கேங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த மோகனுக்கு வந்த இந்த ஹியூமர்லாம்
மௌலி சார் இது என்ன டான்ஜென்ஷன் ஆங்கிளில் போய் பஞ்ச் லைன் வரும்போது திக்கமுக்காடி போயிடுவோம். என்னப்பா அது இப்படி பண்ணுறேன்னு ஒரு சின்ன ஸ்கிட்டு போடுவாங்க, அதை சொல்லி சொல்லி நான் காட்டிகிட்டு இருப்பேன் பல பேர்கிட்ட. ஊரில் 16 விதமாக பேசுகிறா ஒன்றால் அப்படின்னு ஏதோ ஒரு டயலாக் வரும். அது என்ன அப்படின்னு, ஆமாம் 4 பேர் 4 விதமாக பேசுகிறா, நானாங்க 16. பத்மவியூகங்கிற படத்தில், ஐ மீன் ட்ராமாவில், அபிமன்யுவை சுற்றி சேனையை வச்சுட்டான் அப்படின்னு கதை சொல்லியிருப்பார் ஒருத்தர். சண்டையில் இருக்கு சேனை கிழங்கு டே அறிவு கேட்டவனே பட அப்படின்னா, ஓ ரெண்டும் அரிக்கும் சொல்லுங்க அப்படின்னு டேங்கன்ஷல் அடிவார். தட் இஸ் மௌலி. இது மௌலிக்கு நிஜமாகவே பாராட்டு விழா வைக்கிறது பொன்னாடையோ ஷீல்டோ கொடுக்கறது இல்லை, இந்த திருப்பி சொல்கிற மாதிரிங்க அதுதான் என்னுடைய பாராட்டு விழா. இதை நான் வந்து என்ன 2 வாட்டி கேட்டிருப்பேன், பட் அத்தனை 30-40 வருஷம் கழிச்சு அது ஞாபகம் இருக்குல்ல. தட் இஸ் த பவர் ஆஃப் திஸ் மேன். சின்ன சின்ன விஷயங்கள். இது போக நாங்கள் சினிமாவில் நடிக்கும் போது வர்ற ஜோக்ஸு இல்லை சீரியஸ் மேட்டரு, நீங்கள் பம்மல் கே சம்பந்தம் வெறும் காமெடி படம் மாத்திரம் இல்லை, அதில் ஒரு சின்ன ஓலம் இருக்கணும், அழுகை இருக்கும். இந்த தாத்தா கிட்ட அவன் வந்து புலம்பும் போது நீ தான் என்ன இப்படி வளர்த்தேன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட அது ஒரு பாகப்பிரிவினை மாதிரியான சீன் ஆகிடும். அது அந்த மாதிரியே உணர்வும் இருக்கும். பழியெல்லாம் தன்மையில் போட்டு பேசாமல் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறான். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பீம்சிங் இயக்கும் படத்துக்கு நிகரானது. அது அப்படிப்பட்ட ஒரு இங்கே எல்லாருமே பெரிய பெரிய சாதனையாளர்கள். இவர்களுடன் கண்டினியூட் ரிலேஷன்ஷிப் இருப்பது எனக்கு பெருமை. மற்றவங்க பெருமையெல்லாம் என்னுடைய பெருமையாக நினச்சிக்கிறது வந்து ஒரு விதத்தில் கர்வம்தான் என்றாலும் அதில் நான் இவர்களின் தொடர்ச்சி அதுதானே பல பேர் சொல்கிற அபிவாதையே அதுதான். என்னை சொல்லும் பொழுது அங்கேருந்து வர்றதுங்கிறது தானே, அதுதான் அது. இப்போ இன்னொரு என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னாலும் நான் ஒரு விதமான அபிவாதி. எத்தனை சாதனை கதிரவனுக்கு, குந்தியை கருவுறுத்தி கர்ண சிருஷ்டி செய்த முதல் என் சோலார் வாட்சுக்கு சாவி கொடுத்த வரை இதை வந்து உங்களுக்கு ரமணன் அவர்களுக்கு வாழ்த்து செய்தியாக சொல்லுகிறேன். பெரிய சாதனையை எனதாக்கிக் கொள்வதில் எனக்கு பெருமை. அதை சூரியனை வாட்சில் அடக்கிட்டால் அடக்கிடுமா அது, பட் என் சந்தோஷத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை பாராட்ட வருவது எனக்கு ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக தெரிஞ்சது. அதுவும் என் குடும்பத்திலிருந்து வந்தது. மெது மெதுவாக இவரும் பாலாஜி ஹாசனாக மாறின்னு வர்றாரு. மோகன் ஹாசனுக்கு அடுத்து இன்னொரு சகோதரனும் சேர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட கமலஹாச சாஸ்திரிகளாக மாறி இருப்பேன், அந்த அளவுக்கு ஃபேன் நான் அவருக்கு. பட் இப்போ இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்போது உண்மையான நிகழ்வு அப்படின்னு ரமணன் அவர்கள் சொன்ன அந்த நிகழ்வு எனக்கும் இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னே தோண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்னை நம்பும் விதத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பதட்டம் எனக்கு. அந்த மோகன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, மோகன் மாதிரி இன்னொரு மாடல் கிடையாது, அது எங்களுக்கே தெரியும். நாங்கள் காமெடி ரைட்டர்ஸ் பொறாமல் கிடையாது எங்களுக்கு, அதையும் சிரிச்சுட்டு விட்டுருவோம் நாங்கள். இந்த மாதிரி ஹியூமர் இந்தியாவிலே கிடையாது. இனி வரும் ஏன் எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னா, நான் பாரதியாருக்கு இருக்கிற அந்த அளவு திமிர்களை தான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த இந்தியாவில் மோகன் எழுதிய நகைச்சுவை போல் எங்குமே காணும். எனக்கு தெரிந்த இந்தியானா, நானும் இதே மாதிரி பல பேர் நான் குல்சார் கூட வேலை பார்த்துருக்கேன், அவங்களே வியக்கிறாங்க. இப்போ குல்சார் தான் அவ்வே சண்மிகையோட ஹிந்தியை எழுதினார். அதில் அவர் எழுதும்போது எப்படி யோசிச்சிருந்தால எனக்கு ஐ வாண்ட் டு மீட் ஹிம்னு கூப்பிட்டு மீட் பண்ணார் அவர். அந்த மாதிரி ஹியூமருங்கிறத நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. இதுக்கப்புறம் கிடையாதுன்னு இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஒரு ஐடியா பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ட்ரூப்பில், மோகன் நாடகத்தை யார் வேணால் போடலாங்கிறத நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். ஏன்னா இந்த நான் வந்து மௌலி சார் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணலை இப்போ, பட் அந்த டைலாக் சொல்லி பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம் இருக்குது.
அதை நீங்கள் விட்டீங்கன்னா காலேஜெல்லாம் அவங்க போடுவாங்க நாடகங்கள். அட்லீஸ்ட் காலேஜஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு போட்டியாக யாராவது கல்லா கட்டிட போகிறாங்களோன்னு பட் இதை பண்ணிங்கன்னா இந்த இந்த தொடர்பு இந்த தொடர்ச்சி நம்ம பெருமையாக இன்றைக்கி மாறுதட்டிக்கிறோம். இந்த மாதிரி நகராட்சிவை இந்தியாவில் கிடையாதுன்னு சொல்கிறது அற்றுப்போய் விடாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யும் ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் இங்கே வரேன். ஸோ உங்களையெல்லாம் பாராட்டும் போது ஓஹோ அப்படியா தெரியாது, அது என்னது பழசுன்னு எடுத்து பார்க்குறாங்க. இப்போ என் படத்தையே பழசுன்னு எடுத்து பார்த்துன்னு இருக்காங்க. இப்போ அன்பே சிவம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி நாங்கள் அப்போ பார்க்க விட்டோம் நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. ஸோ இது செய்ய வேண்டியது நமது கடமை. கூறியது கூறல் கூடாது என்றாலும் சில நேரம் ரெண்டு வாட்டி சொல்கிறோம் ஞாபகம் இருக்கிறதுக்காக. நன்றி. எனக்கு இந்த பெரு வாய்ப்பை அளித்த கிரேசி கிரியேஷனுக்கும் இதில் இருக்கிற ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே இது ஹாசன் ட்ரூப்புன்னு சொன்னாங்க. ஓஹன் ட்ரூப்பாக இருந்தானே ஹாசன் ட்ரூப்பாக இருந்தானே. இன்னொரு விஷயம், அவர்கிட்ட ரைட்டர்ஸுக்கே ஒருத்தது மௌலி சாருங்க அது உண்டு. அதாவது இந்த இது நான் சொன்னது அப்படின்னு காட்டுவாங்க இன்னொருத்தர்கிட்ட, அது பண்ணவே மாட்டாங்க. மோகனும் சரி இது வந்து சார் நீங்கள் தானே சொன்னீங்க, இது நாங்கள் தானே சொன்னார் அது அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்றதுக்கு தைரியம் எப்போ வரும்னா பேனா எடுத்தா வருங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நாங்கள் நகைச்சுவைக்காக யாரையாவது பற்றி பேசியிருப்போமே தவிர வீண் பம்பு குரோதம் இதை நாங்கள் வளர்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நண்பரை இழந்து விட்டோமேங்கிறது வந்து அது எல்லாருக்கும் நிகழக்கூடியது தான். அந்த இன்றுங்கிறது தான் முக்கியம். அந்த அன்றை நான் ரசித்து விட்டேன், இன்றும் ரசித்து கொண்டிருக்கிறேன். மோகன் எங்கேயோ இருக்கார் அப்படின்னார் மௌலி, எனக்கு தெரியும் எங்கே இருக்காருன்னு. எங்கே இருக்கார் அப்படியே வச்சுருக்கேன் நான், அவரை எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுறார். அதனால் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அதனால தான் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துருக்கேன். நன்றி, வணக்கம். இதற்கு பிறகு என்ன சொல்ல இருக்கிறது? அப்படியே அவர் வந்து மோகனையும் மௌலியும் வந்து நிறுத்திட்டார். அப்படியே சூப்பர் சூப்பர். அண்ட் அந்த பத்மயுகம் ஜோக்கு எங்களுக்கே ஞாபகம் இல்லை, அவர் ரொம்ப பிரில்லியன்ட் டைமிங்கில் அடித்தார் அது. சூப்பர், தேங்க்யூ சார்.